ரீசெண்டா நாட்டுக்கோழி செமையா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு விஎஸ்ஆர் நாட்டுக்கோழி விருந்துக்கு நாங்க போயிருந்தோம். இது சூலூர் டு பல்லடம் போற வழியில லொகேட் ஆயிருக்குது. நாங்க இவங்க கிட்ட ஒயிட் ரைஸ், பெப்பர் வறுவல், சிந்தாமணி, பள்ளிப்பாளையம் வாங்கிட்டோம். ஒயிட் ரைஸுக்கு தண்ணி குழம்பு பச்சை புளி ரசம் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் இவங்க கிட்ட ஒயிட் ரைஸுக்கு தண்ணி குழம்பு வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படியே நம்ம வீட்டுல செஞ்சா எப்படி இருக்கும் அதே டச் இவங்க கிட்ட இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, நாட்டுக்கோழி ஹார்டா இருக்குது, எலும்பா இருக்கு. நாட்டுக்கோழி அப்படித்தான் இருக்கும். தண்ணி குழம்புக்கு பெப்பர் வறுவலும் சிந்தாமணியும் செமையா இருந்துச்சு. நீங்க ஒரு ஸ்பைசி லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க சிந்தாமணி ட்ரை பண்ணி பாருங்க. பள்ளிப்பாளையம் நார்மலா சாப்பிடறக்கே நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க கிட்ட நாட்டுக்கோழியில நான் பிரியாணி நான் ட்ரை பண்ணேன். ரசத்துக்கு சிந்தாமணி கூட வச்சு நான் ட்ரை பண்ணதுக்கு சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா இங்க போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் மட்டும் இவங்க வீட்டு முறையில செஞ்சு தரல, இவங்க தேங்காய் பருப்பியும் இவங்க வீட்டு முறையில செஞ்சு தந்திருந்தாங்க. செமையா நாட்டுக்கோழியில விருந்து சாப்பிடனா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணுங்க.